அஸ்ஸலாமு அலைக்கும். யாவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள். நேர்மையான வியாபாரம். பொய் சத்தியம் செய்வது சரக்கை சுலபமாக விற்பனை செய்ய உதவும், ஆனால் செழிப்பை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். வியாபாரத்தை போன்றதொரு அருள்வளம் நிறைந்த தொழில் யாதுமில்லை. அதற்கு தேவையான பொருட்கள் நேர்மை வாய்மையாகும். விற்பனை செய்யும் போதும் கொள்முதல் செய்யும் போதும் அளவையில் மோசடி செய்யாமல் நேர்மையாக நடந்து கொள்ளும் வியாபாரிகள் விற்பனை பொருட்களில் இருக்கும் குறைகளை தெளிவுபடுத்தி கொள்ளை லாபம் வைக்காமல் பதுக்கி வைக்காமல் உண்மையுடன் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மக்கள் நலன் காப்போர் மட்டுமல்ல, நாட்டு நலனையும் காப்போர் ஆவார். பொய் சொல்லி கொள்ளை லாபம் அடிப்போர் மக்கள் விரோதிகள் மட்டுமல்ல, தேச விரோதிகளும் ஆவர். ஒவ்வொரு நற்செயல்களின் மூலமாகவும் மக்கள் சேவை செய்யலாம். நேர்மையான வியாபாரிகள் மக்கள் சேவகர்கள் ஆவர். ஏனெனில் தங்கள் உழைப்பின் மூலமாக அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள். இஸ்லாம் மார்க்க நடைமுறைகள் எளிதானவை. கடின சித்தத்தை கடைபிடிப்பவர்கள் அழிந்துவிட்டனர் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். மார்க்கம் எளிதானது. மார்க்க நடைமுறைகளை நாமே கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மார்க்கம் உயர்ந்தே நிற்கும். கடுமையாக்கி கூறுபவர்கள் தோல்வியுறுவர். இறை வணக்க வழிபாடுகளில் கூட நடுத்தரத்தை கடைபிடிக்கவே மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஒருமுறை மூன்று வணக்கசாலிகள் நபி அவர்களின் மனைவியரிடம் வந்து நபி அவர்களின் வணக்கத்தை குறித்து விசாரித்தார்கள். நபி அவர்களின் வழிபாட்டு முறைகளை செவியுற்ற அவர்கள் அதனை குறைவாக மதிப்பிட்டுவிட்டு, நபி அவர்கள் எங்கே, நாம் எங்கே, அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்களில் ஒருவர், நான் இரவெல்லாம் தொழப்போகிறேன் என்றார். இன்னொருவர், நான் காலமெல்லாம் நோன்பை விடாமல் நோக்கப் போகிறேன் என்றார். மூன்றாம் அவர், நான் பெண்களை விட்டும் விலகி இருக்கப் போகிறேன், ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றார். அப்போது அங்கு வருகை தந்த நபி அவர்கள், நீங்கள் தான் இவ்வாறெல்லாம் கூறினீர்களா? இறைவன் மீதானே, நிச்சயமாக நான் உங்களிலேயே இறைவனை மிக அஞ்சுபவன் ஆவேன். எனினும் நான் நோன்பு நோட்கவும் செய்கிறேன், நோன்பை விட்டுவிடவும் செய்கிறேன், பெண்களை மனமுடித்தும் இருக்கிறேன். யார் எனது வழிமுறைகளை வெறுத்தார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லர் என்று உரைத்தார்கள். இறை வணக்கத்தின் மூலமாக நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடாது. நபி வழியின் மூலமாக நடுத்தரமான வழியையே கடைபிடித்து மேன்மை பெறுவோம். பகிர்ந்து சாப்பிட வேண்டும். இருவரின் உணவு மூவருக்கு போதுமானதாகும், மூவரின் உணவு நால்வருக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். பகிர்ந்து சாப்பிட்டால் பாலும் பழமும் போதுமென்ற மனவே பொன் செய்யும் மருந்து என்ற முதுமொழிகளுக்கு இணங்க செயல்பட்டால் சரி, தனித்தனி தட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஒன்று சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் நம்மிடையே வர வேண்டும். மூன்று நபர்கள் சேர்ந்து இருக்கும் போது இருவரிடம் உணவு இருந்து மூன்றாம் அவரிடம் இல்லையாயின், அல்லது இருவர் சாப்பிடுவதற்கான அளவே அவர்களிடம் இருக்குமானால் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். இவ்விதமே மூவரின் உணவை நால்வரும், நால்வரின் உணவை ஐவரும் சாப்பிட்டுக் கொள்வதால் பரந்த மனப்பான்மை உண்டாகும். கண்டு சாப்பிடு, காணாமல் கழிப்பிடம் செல் என்று முதியோர்கள் கூறுவர். அதாவது மறைவாக அதிக உணவை உண்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளாமல் சேர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை மேற்கொள்ளவே இத்தகு சீர் சொல். ஒரு இறை நம்பிக்கையாளரிடம் காணப்பட வேண்டிய பண்புகளில் பிறர் நலம் பேணுதல், விருந்தோம்பல் ஆகியவை மிக முக்கியமானதாகும். பிறரை பார்க்க வைத்து உண்பதில் சிலருக்கு அலாதியான இன்பம். பிறரது உணவையும் சேர்த்து சாப்பிடும் சாப்பாட்டு ராமன்களும் உண்டு. உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டுமே தவிர சாப்பிடுவதற்காக உயிர் வாழக்கூடாது. நல்ல பெண்மணி. இவ்வுலகம் பொருள்கள் நிறைந்தது ஆகும். உலகப் பொருள்களில் மிகச் சிறந்தது நல்ல பெண்மணி ஆவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். பெண்களுடன் நன்முறையில் வாழுங்கள் என்பது திருமறை. ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் ஆடைகளாக அருளிய அல்லாஹ் இருவரும் இல்லற தம்பதிகளாக இணைந்து பின்னர் ஒருவரை ஒருவர் புரிந்து மார்க்க நெறிப்படி வாழ வழியமைத்துள்ளான்.
பெண்களின் மென்மை குணத்திற்கு ஏற்றவாறு ஆண்களும் ஆண்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் பெண்களும் நடந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி அவர்கள் பெண் விலா எலும்பிற்கு ஒப்பானவள் ஆவர், அதை நேராக்கினால் அதனை உடைத்து விடுவாய், அதனால் இன்பம் அனுபவிக்க நாடினால் அதில் வளைவு இருக்கும் நிலையிலேயே அதை கொண்டு இன்பம் அனுபவித்துக் கொள்வாய் என்று நவீண்டார்கள். கணவன் தான் சாப்பிடும் உணவு தரத்தை போன்றே மனைவிக்கு உணவாக அளிக்க வேண்டும். தான் அணியும் ஆடை தரத்தை போன்றே அவளுக்கு ஆடைகளை வாங்கி தர வேண்டும். அவளை முகத்தில் அடிக்கக்கூடாது, வீட்டிலேயே அவளை கண்டிக்க வேண்டும் எனவும் நபி அவர்கள் உபதேசித்தார்கள். மிக உன்னதமான பொருள் என வர்ணித்த தன் வாயிலாக பெண்களை கட்டிக்காக்க வேண்டியதன் அவசியத்தை உலகமாந்தருக்கு உணர்த்தினார்கள். நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அமுதமொழிகள்.